ஆன்லைன் கல்வியும் குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை முறையும் ஆன்லைன் வழி கல்வி குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை முறையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது எது பற்றிய விஷயங்களை இப்போது பார்க்கலாம் உலகையே உலுக்கிய கொரோனா தொற்றால் பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாம் பூட்டு போடப்பட்டுள்ளது அதனால் நான்கு மாதங்களுக்கும் மேலாக இந்தியா முழுவதும் ஆன்லைன் வழி வகுப்புகள் நடக்கின்றன அதில் எந்த அளவுக்கு ஆசிரியர்களும் மாணவர்களின் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பது பற்றி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் ஆன்லைன் வழியாக கற்றுக்கொடுப்பதில் தங்களுக்கு திருப்தி இல்லை என்று எழுபத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் குழந்தைகளின் பெற்றோர்களோ ஆன்லைன் கல்விக்காக அவர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் சௌகரியங்களை குழந்தைகள் வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று குறை கூறியிருக்கிறார்கள் கருத்து கணிப்பில் இடம்பெற்ற மாணவர்களில் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் ஆன்லைன் வழி பாடத்தை விட பள்ளிகளில் நேரடியாக நடக்கும் வகுப்புகளே பயனுள்ளது என்று கூறியிருக்கிறார்கள் பெற்றோர்களில் எழுபது சதவீத பேரும் பள்ளி நேரடி வகுப்புகளே சிறந்தது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இவர்களது கருத்துக்களை பார்க்கும் போது கல்வி போதிப்பதில் எத்தனை நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தினாலும் நமது பாரம்பரியமான நேரடி வகுப்பு முறைகளே எல்லா காலத்திற்கும் சிறந்ததாக இருக்கும் என்பது தெரிய வருகிறது தனியார் அமைப்பு ஒன்று எடுத்திருக்கும் இந்த படி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீத குழந்தைகள் முழு வகுப்புகளிலும் பங்கேற்கவில்லை என்பது தெரிய வந்திருக்கிறது நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீத குழந்தைகளே எல்லா வகுப்புகளிலும் இடம் பிடித்திருக்கிறார்கள் பெரும்பான்மை குழந்தைகளால் வகுப்புகளில் முழுமையாக பங்கேற்க முடியவில்லை என்ற கேள்விக்கு இருபத்தி ஆறு சதவீத குழந்தைகள் நெட்வொர்க் சரிவர கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் பதிமூன்று சதவீதம் பேர் மின்சார தடை ஏற்பட்டது என்று காரணம் சொல்லியிருக்கிறார்கள் வகுப்பு நடக்கும் நேரத்தில் தங்கள் கைக்கு போன் கிடைக்கவில்லை என்பது பனிரண்டு சதவீத குழந்தைகளின் குறைபாடாக இருக்கிறது எழுபத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் தங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் திருப்தி தரவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் பயிற்றுவிப்பது என்பது வெறும் மொழி சார்ந்த விஷயம் மட்டுமில்லை அதன் மூலம் ஒரு நல்ல தலைமுறையை வார்த்தெடுக்கும் கடமையை ஆசிரியர்கள் முழுமையாக செய்ய வேண்டும் அதற்காக பயிற்றுவிக்கும் போது அவர்கள் குழந்தைகளை நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் அவர்களது மனநிலையையும் உடல் மொழியையும் உணர்ந்து அதற்கு தக்கபடி ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கான வாய்ப்புகள் ஆன்லைன் வழியாக கிடைக்காமல் போய்விடுகிறது குழந்தைகள் எப்போது பள்ளிக்கு வருவார்கள் என்று நாங்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறோம் எங்களை சந்திக்க குழந்தைகளும் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் ஆன்லைன் வழி கல்வியால் குழந்தைகளின் அன்றாட வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது தூக்கம் உணவு பழக்கம் ஆரோக்கிய நிலை போன்றவைகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக முப்பத்தி எட்டு சதவீத பெற்றோர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது பற்றி மனோ தத்துவ மருத்துவர்கள் கூறும்போது பள்ளிகளுக்கு செல்லும்போது போது குழந்தைகளிடம் முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறை இருந்தது விழிப்பது குளிப்பது சாப்பிடுவது பள்ளிக்கு கிளம்புவது போன்ற அனைத்தும் அந்தந்த நேரத்தில் நடந்தது அதுவே வாழ்க்கை முறையாக இருந்த நிலையில் ஆன்லைன் கல்வி முறை அதை எல்லாம் அப்படியே மாற்றி அமைத்து விட்டது தூங்கும் நேரம் வகுப்பு நேரம் எல்லாம் மாறிவிட்டது குழந்தைகளின் கண்களும் அதிக சோர்வடைகிறது குழந்தைகளுக்கு மன அழுத்தமும் ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க ஆன்லைன் வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்தக்கூடாது தேவையான ஓய்வளிக்க வேண்டும் அந்த ஓய்வு நேரத்தில் உடலுக்கு ஏதாவது பயிற்சி அளிப்பது நல்லது உணவருந்துவதற்கும் தூங்குவதற்கும் நேரத்தை முறைப்படுத்த வேண்டும் ஓய்வு நேரத்தில் பெற்றோரும் குழந்தைகளோடு விளையாடி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்கிறார்கள் எனவே குழந்தைகளின் எதிர்காலம் பெற்றோர்களின் கையில்தான் உள்ளது அவர்களை ஆன்லைன் கல்வி கற்பதற்கு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையும் வீடுகளில் முடங்கியுள்ள மாணவர்களுக்கு கற்பிக்க வீட்டு பள்ளி என்ற திட்டத்தை அரசு வகுத்துள்ளது இதன்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளின் உதவியோடு பாடம் சார்ந்த வகுப்புகள் ஒளிபரப்பப்படுகிறது ஈ லேர்ன் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்கிற பள்ளி கல்வித்துறையின் இணையதள பக்கத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் பதினொன்றாம் வகுப்பு வரையிலான பாடங்கள் வீடியோக்களாக பதிவேற்றம் செய்யப்படுகின்றன கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அரசு வழங்கியுள்ள லேப்டாப்களில் பாடங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இவையெல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் முன் உள்ள கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கித்தர வேண்டும் என்று அறிவுறுத்தி அதன் வாயிலாக ஆன்லைனில் கற்பிக்கப்படுகின்றன ஜூம் ஜியோமீட் போன்ற செயலிகள் மூலம் ஆன்லைனில் தினசரி தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறுகின்றன இதுபோன்ற வகுப்புகள் காலை முதல் மாலை வரை வழக்கமான பள்ளி நேரங்களைப் போலவே நடைபெற்று வருகின்றன அதோடு வகுப்பு வாரியாகவும் பாட வாரியாகவும் வாட்ஸ்அப் குழுக்கள் தொடங்கப்பட்டு அதில் ஆசிரியர்கள் கற்பிக்கும் வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதோடு மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டறியவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது கற்பித்தல் இப்படி நடைபெறும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் கற்றலில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை ஆசிரியர்களுடன் நேரடி தொடர்புக்கே வாய்ப்பில்லை ஏனென்றால் பெரும்பாலான கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட தொழில்நுட்ப வசதிகள் இல்லாததால் அவர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெளிய வாய்ப்பு இல்லாது போகிறது அதிலும் டிவி கூட இல்லாத மலைவாழ் பழங்குடியின மாணவர்களின் நிலையோ மேலும் மோசம் இது இப்படி இருக்க தனியார் பள்ளி மாணவர்களில் பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போனில் கற்கின்றனர் கையடக்க ஸ்மார்ட் போனில் அனைத்து வகுப்புகளையும் கற்கும் அவர்கள் ஆசிரியர்கள் நேரலையில் வந்து கற்பித்தாலும் தெளிவு பெற முடியாத நிலையே பெரும்பாலும் ஏற்படுகிறது ஏனென்றால் இணையவழி நேரலை கல்வி என்பது அவர்கள் வைத்துள்ள செல்போன்களின் தரம் இணையதள வசதி ஆகியவற்றை சார்ந்துள்ளது இதனால் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்குள்ளேயே அனைவருக்கும் கற்றலில் சம வாய்ப்பு கேள்விக்குறியாகி உள்ளது இதையெல்லாம் தாண்டி அரசு பள்ளி மாணவர்களானாலும் தனியார் பள்ளி மாணவர்களானாலும் இரு தரப்பினரும் பொதுவாக ஒரு சவாலை எதிர்கொள்கின்றனர் அது பாடங்கள் அனைத்தும் கல்வி தொலைக்காட்சியிலோ செல்போனிலோ லேப்டாப்பிலோ தொடர்ந்து கற்கும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் கண் பிரச்சனைகள் அதிலும் செல்போனில் பல மணி நேரம் கற்பதென்பது உடனடியாக பல மாணவர்களுக்கு கண் எரிச்சல் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகளை கொடுக்கிறது என்பதே நிதர்சனம்